திருச்சியில் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகை. அமைச்சர்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது முற்றுகையிட்டதால் அமைச்சர்கள் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தினர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்சியர் அலுவலக கதவின் மீது ஏறி உள்ளே செல்ல முற்பட்ட போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது ஆட்சியர் அலுவலகத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அமைச்சர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மேகதாதுவில் அணை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என தெரிவித்தனர். மேலும் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து வலியுறுத்தினர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் சிவராஜிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். மெட்ராஸ் மாகாணம் மைசூர் மாகாணம் இரண்டும் 1892 காவிரியில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. காவிரியில் எங்கேயுமே அணை கட்டக்கூடாது, தென்பெண்ணை ஆற்றிலையும் அணை கட்டக்கூடாதுன்னு தான் அந்த அக்ரிமெண்ட்டை. அந்த அக்ரிமெண்ட் போய் பார்த்தா இன்னைக்கு அக்ரிமெண்ட்டை மீறி தென்பெண்ணை ஆற்றில் அணை கட்டிட்டாங்க. காவிரி அக்ரிமெண்ட்டு 1924 அக்ரிமெண்ட்டு, அதுக்கு முதல்ல அவங்க 90,000 ஏக்கர் நம்ம 30 லட்சம் ஏக்கர் சாடி பண்ணோம். இப்போ அவங்க 30 லட்சம் ஏக்கர் நம்ம வந்து 15 லட்சம் ஏக்கர் ஒரு போத்து கொண்டோம், 3 போதும் சாடி பண்ணவங்க. இன்னும் இந்த மேகதாது அணையை கட்டிட்டா அவங்க 40 லட்சம் ஏக்கர் சாடி பண்ணாங்க, நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். அதை கட்டக்கூடாது என்பதற்காகவும், இது வந்து ஜனநாயக நாடு, இங்கே சமூக நீதியை கடைபிடிப்போம் என்று சொன்னார். யார்? விபி சிங் சொன்னார். விபி சிங் என்ன சொன்னார்? சமூக நீதி கடைபிடிப்போம். மண்டல் கமிஷன் நாயகன் அவர் சொன்னார். 100 வேலை இருந்தால் 19 வேலை ஹரிஜன்களுக்கு, 27 வேலை பேக்வர்ட் கிளாஸுக்கு பிற்பட்டோர் மக்களுக்கு, மீதி வேலையை தான் மற்றவங்களாம் எடுத்துக்கணும்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? ஜனாதிபதி மேலே 49 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், 45 பேர் ஐயர் இருக்காங்க. இருக்கட்டும், அறிவாளி தான் அவங்க. எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? விவசாயிகளுக்கும் பேக்வர்ட் கிளாஸ் பீப்பிள் தரணுமா இல்லையா? ஹரிஜனுக்கு தரணுமா இல்லையா? எங்களுக்கும் வேண்டும், சமூக நீதி வேண்டும், மண்டல் கமிஷனை மிருகம் அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த போராட்டம் நடத்துக்கிறோம். எல்லாத்தையும் எங்கூட்டு பிள்ளைகளும் படித்து வேலைக்கு போகணும். என் நெல் 40 ரூபா வைக்கும் போது ஸ்டேட் பேங்க் மேரேஜுக்கு 150 ரூபா 90 ரூபா 4 மூட்டை. இன்றைக்கி என் நெல் 1000 ரூபா 4000 ரூபா கொடுத்தா வாங்கி வரா ஸ்டேட் பேங்க் மேனேஜரே, 120,000 ரூபா அவரு. எங்கள் வீட்டு பிள்ளை ஸ்டேட் பேங்க் மேனேஜர், எங்களுக்கு லாயம் தானே. இதை விவசாயத்தில் ஒன்றும் இல்லை, கரும்பு சாவடியில் ஒன்றும் இல்லை, நெல்லில் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் எங்களுக்கு சமூக நீதி வேண்டும், கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். என்ன கணக்கெடுப்பு? ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும். அந்த ஜாதிவாரி கணக்கின் அடிப்படையில் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த போராட்டம். தென்பெண்ணையாறு அணை வந்து சட்டவிரோதமான அதான் அந்த அணையை நாங்கள் விவசாயிகளை சென்று உடைப்போம். எங்களுக்கு தூக்கு தண்ணா கொடுத்தாலும் கொடுக்கட்டும் அரசாங்கம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.